தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் டிப்ளமோ இன் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கெலாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. கூடவே வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இவங்களுக்கும் சேர்ந்து வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி டீட்டெயில் நாம் இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க, அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் இது கடைசி வீடியோவில். அதுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் டீட்டெயிலை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாராமெடிக்கல் டிப்ளமோ இன் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, வருகின்ற 20ஆம் தேதி நவம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணி, 11 மணி, 2 மணின்னு சொல்லி 3 ஸ்லாட்டாக வந்து இதை பிரித்து கவுன்சிலிங் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து காலையில் 9 மணிக்கு ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 467க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். எந்த கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டியுமே கலந்துக்க முடியும். இந்த கம்யூனிட்டின்னு ஸ்பெஷலாக அவங்க கொடுக்கல, எல்லா கம்யூனிட்டியுமே கலந்துக்கலாம் ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. காலையில் 9 மணிக்கு 1லேருந்து 467க்குள்ளே அவங்களோட ஜென்ரல் ரேங்கானது இருக்கும். மார்க் வந்து பார்த்திங்கன்னா 71.75 to 95.38க்குள்ளே இருக்கணும். 11 மணி ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு 468லேருந்து 924க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அவங்களுடைய மார்க்கை பொறுத்த வரைக்கும் 67லேருந்து 71.63க்குள்ளே இருக்கணும். 2 மணி ஸ்லாட்டில் ஜென்ரல் ரேங்க்கு 925லேருந்து 1345க்குள்ளே இருக்கணும். அவங்களோட மார்க்கை பொறுத்த வரைக்கும் 63.75லேருந்து 66.88க்குள்ளே இருக்கணும். அடுத்த நாள் வந்து 21ஆம் தேதி நவம்பர் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் வந்து 3 ஸ்லாட்டாக பிரிச்சிருக்காங்க. காலையில் 9 மணி ஸ்லாட்டுக்கு ஜென்ரல் ரேங்க் வந்து 1346லேருந்து 1801க்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய மார்க் வந்து 60.75லேருந்து 63.63க்குள்ளே இருக்கணும். 11 மணி ஸ்லாட்டில் வந்து ஜென்ரல் ரேங்க்கு 1802லேருந்து 2280க்குள்ளே இருக்கணும். மார்க் வந்து 58லேருந்து 60.63க்குள்ளே இருக்கணும். 2 மணி ஸ்லாட்டில் வந்து எல்லா கம்யூனிட்டியுமே எப்பயும் போல் கலந்துக்கலாம். ஜென்ரல் ரேங்க் வந்து 2281லேருந்து 2712க்குள்ளே இருக்கணும். 55.5லேருந்து 57.88க்குள்ளே வந்து அவங்களோட மார்க்கானது இருக்கணும். 22ஆம் தேதி 11வது, அதாவது நவம்பர் 22 ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஜென்ரல் ரேங்க்கு 2713லேருந்து 3191க்குள்ளே இருக்கணும். மார்க்கை பொறுத்த வரைக்கும் 52.5லேருந்து 55.38க்குள்ளே இருக்கணும். 11 மணி ஸ்லாட்டில் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு 3192லேருந்து 3652க்குள்ளே இருக்கணும். மார்க்கு 49.5லேருந்து 52.38க்குள்ளே இருக்கணும். 2 மணி ஸ்லாட்டில் வந்து ஜென்ரல் ரேங்க்கு 3653லேருந்து 4105க்குள்ளே இருக்கணும். 45.88லேருந்து 49.38க்குள்ளே அவங்களோட மார்க்கானது இருக்கணும். கடைசியாக வந்து சனிக்கிழமை வந்து நடக்கிறது, 23ஆம் தேதி நடக்குது கவுன்சிலிங். இது காலையில் 9 மணியோடு முடிஞ்சிடும். ஜென்ரல் ரேங்க்கு கடைசியாக 4106லேருந்து 4403க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் கடைசி ரேங்க் வரைக்கும். மார்க்கை பொறுத்த வரைக்கும் 39.75லேருந்து 45.75க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இவங்க இதில் அப்ளை பண்ணவங்களுக்கு தனி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதியே நடக்குது, சாட்டர்டே அன்னைக்கு 11 மணி ஸ்லாட்டில் நடக்குது. இதுலேயும் எல்லா கம்யூனிட்டிஸும் கலந்துக்கலாம். ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 425க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்க முடியும். மார்க்கு 35.4லேருந்து 96க்குள்ளே இருக்கணும். இந்த எல்லா கவுன்சிலிங்கும் நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பல்நோக்கு மருத்துவமனை, ஓமந்தூர் வளாகம், சென்னை 2, மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல தான் வந்து கவுன்சிலிங் நடக்குது. முக்கியமாக மற்ற கவுன்சிலிங்கில் நம்ம போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து 200ரூபா கண்டிப்பாக வந்து டிடி எடுத்துகிட்டு போகணும். அந்த டிடி வந்து எந்த அட்ரஸுக்கு நீங்கள் 200ரூபா டிடி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி தி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு 200ரூபா வந்து டிடி எடுத்துகிட்டு போகணும். ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம், அதே மாதிரி தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் ஒன்று கையில் ரெடியாக வச்சுருங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டது, வேறு ஏதாவது காலேஜில் நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. இந்த கலந்தாய்வுக்குரிய இந்த அறிவிப்பு வந்து இது ஒரு அறிவிப்பு தான் சொல்கிறாங்க. இது வந்து இந்த கவுன்சிலிங் வேறு எல்லாருக்குமே வந்து சீட்டு கிடைக்கும்னு சொல்லி உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கலந்தாய்வில் வந்து அதிகப்படியான மாணவர்கள் இருக்கிறதுனால டைம் பீங்க்கு கரெக்டாக வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து இதில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை எந்த காலேஜிலுமே. அது இந்த கோர்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் கிடையாது. மாணவ மாணவியர் யாராக இருந்தாலும் அவங்களோட சொந்த செலவில் தான் வந்து நீங்கள் வெளியில் தங்கி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் கூட அந்த விண்ணப்பதாரரோட யாராவது ஒரு உறவினர் அல்லது பெற்றோர் யாராவது ஒருவர் மட்டும் கலந்துக்கலாம், அவங்க மட்டும் தான் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதுதான் வந்து இருக்கிறதுல முக்கியமான விஷயம்.
ஸோ அதே போல் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆர்டரை வந்து என்றைக்குமே மாற்ற முடியாது. அந்த அது வந்து அதுதான் ஃபைனல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கவுன்சிலிங் வந்து இருக்குது. இது வந்து ஆர்த்தோபெட்டிக்கலி ஃபிசிக்கலி டிசபிள் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மட்டும் தனியாக இருக்குது. 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி நடக்குது 9 மணிக்கு. இதில் ஏஆர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 29 80 1393 2393 2594 3425 3956 4158 4393 இந்த ஏஆர் ரேங்கில் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கலாம். 18ஆம் தேதி காலையில் 9 மணி கவுன்சிலிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதே இடத்துல தான் போய் கலந்துக்க முடியும். அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதனோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.